கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அரசு கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் துப்புக்கானப்பள்ளி சொன்னேயூர் முத்தனப்பள்ளி கணுச்சூர் பேட்டக்கானப்பள்ளி ஆகிய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரபானு ரெட்டியை சந்தித்து மனு அளித்தனர் மனுவில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் தக்காளி புதினா கொத்தமல்லி சாமந்திப்பூ உள்ளிட்ட பெயர்களை சாகுபடி செய்து வரும் நிலையில் ஏற்கனவே செயல்படும் கல்குவாரி மற்றும் கிரஷர் ஆலைகளால் விளைநிலம் பாதிக்கப்பட்டு விவசாயம் பாழாகியுள்ளதாக கூறியுள்ளனர் மேலும் ஐந்து கல்குவாரிகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழல் உருவாக்கியுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் இருக்கிற சத்தத்துக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் அளவில் வந்து வீடுங்கு சேதம் எடுத்து பாதிப்பு வரும் இது இல்லாத போரில் வந்து தண்ணி வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அளவில் வந்து அளவில் வந்து தண்ணி பயிலூறாக சான்ஸ் இருக்குது இதனாலே வந்து இந்த எந்த காரணத்துக்கும் எங்களது சுமார் அங்கே ஆயிரம் ஹெக்டேர் வந்து விவசாய நிலம இருக்குது அங்கே விவசாய நிலத்திலே வந்து இப்போ இந்த வருஷம் வந்து எல்லா விவசாயமே வெள்ளப்பெருக்கு எடுத்து எல்லாமே போயிட்டாங்க ஆனால் இப்போ புதுதாக வந்து இந்த கிரஷர் கொடுத்தனால எங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக விட எந்த விவசாயம் செய்கிறதுக்குமே பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கல்குவாரியில் அதிகளவில் அளவில் வடிகள் வைக்கப்படுவதால் குடியிருப்பு வீடுகள் அனைத்தும் வரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் இந்நிலையில் மேலும் ஐந்து கல்குவாரி நடத்த அரசு அனுமதி அளித்தால் விளைநிலம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விவசாயம் கேள்விக்குறியாகும் என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கோரிக்கையை ஏற்று கல்குவாரி டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தவறினால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர்